கருப்பாயிட்டாரா லியோ? எல்லாத்துக்கும் வணக்கம். வேதா, எப்படி இருக்கீங்க? யா வணக்கம். நீங்கள் செஞ்சு கொடுத்த உதவினால் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறேன். எப்படி உங்கள் பேரன் பேரன் சேஃப் தானே? எந்த பிரச்சனையும் இல்லை பேரனுக்கு? ஆ, பத்திரமாயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊரில் வந்து ஒரு பவர் இருந்தால் தான் வந்து எல்லாம் நடக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வேதா, அப்படி அப்படியே கூட நடந்துட்டாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். எந்த சைடு? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து நான் நல்லவனாக இருந்துடுறேன், வயசாகி போச்சு, இந்த பழசெல்லாம் வந்து விட்டுறலாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது வேதா. நீங்கள் என்ன தான் நல்லவனாக திருந்தி வாழ்ந்தாலும் உங்களை வந்து விடமாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல. என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு? எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு பேரனை வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதை வந்து நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்க. மற்றபடி தம் அடிக்கிறதா? தம்மா வேண்டாம், இப்போ வேண்டாமே. அதுவும் நீங்கள் ஒரு பெரிய ஆள், உங்களுக்கு முன்னாடி எதுக்கு? இல்லை, நான் ஸ்மோக் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராப்ளமா? இல்லை இல்லை, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, போக அந்த சைடு தானே போகுது. சரி, அதாவது வேதா, நம்மலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளை யாரும் நம்மளை நெருங்க பயப்படுறாங்க. அதாவது நீ ஒரு கதை கேள்விப்படுறீங்களா, ஒரு ஒரு காட்டில் இல்லையே, உங்களை உங்களை நெருங்க தான் பயப்படுறாங்க, என்னையெல்லாம் ஈஸியாக நெருங்கிடுறாங்களே. அது அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் மறத்து என்னாச்சு, குறுக்க பேசாதையா அப்படின்னு வர நினைக்கிறேன். எடுத்து நாட்டகின்றோம் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்பி பண்ணோம்ல, விட்ட இடத்துலேருந்து நம்ம திருப்பி பண்ணுறோம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வேதா யூயூவில் பண்ண ஆர்பிலேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா வேதா ஆர்பி எப்போ எப்போன்னு கேட்டிங்களா? வேதா ஆர்பி ஆல்ரெடி போயிட்டு தான் இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு ஒரு கதை சொல்லிக்கலாம், ஒரு கதை இருக்குது. அதாவது காட்டில் சிங்கம் சிங்கமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து மரியாதை, அது வேட்டையாடுற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடாமல் நான் வந்து இனிமேல் வேட்டையாட மாட்டேன், நான் வந்து எந்த விலங்கையும் வந்து துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சிங்கம் சொல்லிச்சு வைக்கிறேன், ரோட்டில் போகிற எலி கூட வந்து சிங்கத்தை நோடி பார்க்குமாமா? கரெக்டு தான், பட் எனக்கு தேவையில்லை, எல்லாமே இங்கேவே இருக்கே, எனக்கு எதுக்கு நான் தேவையில்லாமல் வந்து திருப்பி இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கணுன்றீங்க? நீங்கள் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு விஷயம் தெரியாத வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ எதுக்கு உங்கள் பேரனை தூக்குன சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொய் கேஸ் தெரியுமா? அவன் ஏதாச்சும் ரோட்டில் ஏதாச்சும் வேலை பண்ணியிருப்பான், அதுக்கு ஏதாச்சும் என் பேரன் தானே, இப்போ கண்டிப்பாக நம்மள மாதிரி தானே இருந்திருப்பான், ஏதாச்சும் சின்ன சின்ன சிலுமிசங்கள் பண்ணியிருப்பான், அதுக்கு பிரச்சனையாக தூக்கியிருப்பான் நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், அது வந்து தூக்குனதுக்கு பிரச்சனை காரணம் இல்லை, காரணம் அவர் உங்கள் பேரன். ஓகே, நான் தான் நான் அவங்க நம்பிக்கையான ஆள் தானா அவங்க? இல்லை, அவங்க என்னோட ரைட் ஹேண்ட் தான். சரி, நான் உயிரோடு இருக்கிறன்றதே தெரியாதே யாருக்குமே. அப்புறம் எப்படி வந்து என் மேலே வந்து இது பண்ணி என் பேரனை தூக்குற அளவுக்கு யாருக்கு வந்து அவ்வளோ தூரம் வெஞ்சன்ஸ் வந்துடப்போகுது? சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் ஒரு கடைசியாக ஒருத்தன் வந்து நான் தான் ஸ்கீல பெரிய போலீஸ்னு ஒருத்தன் வந்திருப்பானே, கேட்டால் வந்து நான் வேதாவை பிடிக்க போகிறேன்லாம் ஊரில் சொல்லி சுற்றிட்டு வந்திருப்பானே. நான் இருந்த வரைக்கும் வந்து பவர் பாண்டியனு சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் வந்து உங்கள்கிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியலையே. இப்போது அவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து சுட்டதாக கணக்கு எழுதி வச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பசங்க சொன்னாங்க சில ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்பப்போ அந்த கேஸை திருப்பியும் துருவுறதுக்கு அப்படின்ட்டு.
இந்த பவரு இது அனுப்பிச்சிருந்தான், ஏதோ பிரச்சனை தேவையில்லாமல் சுரண்டுறாங்க என் வேலைக்கே ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கால் பண்ணியிருந்தான். அதுக்கடுத்து என்னன்றது தெரில. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? அதாவது இந்த ஊரில் சேதுபதினு ஒருத்தர் இருந்தார். ம், இருந்தாரா? செத்துட்டாரா? இருக்காரு. இருக்காரா? ஓகே. ஆ, இருக்கா? இருக்கான். ஏன்னா முரடு பிடிச்சாரு. ம், ஏதாச்சும் ஒன்று எதை வளைஞ்சு கொடுத்து போனால் நோண்டா இருக்கப்பான். அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைநகரத்துக்கு போனாப்ல. ஏன் போனான் அப்படின்னு கேட்டா, விசாரிச்சப்போ தலைநகரத்தில் திருப்பி உங்கள் கேஸை ரீஓப்பன் பண்ணுறேன்ட்டு போனான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு ஏதாச்சும் தெரில, திருப்பி வந்து இங்கே வந்துட்டான். அதுக்காக வந்து அவன் கேஸ் அங்கே தானே ஓப்பன் பண்ண போனான், இங்கே என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, ஏன்னா இங்கே இங்கே அவன் ஏன் வந்தான்னு தெரில, இங்கே உன் பேரன் இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரில, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் நினைக்கிறீங்களா? பெண் இல்லை, உங்கள் உங்கள் பேர சம்மந்தமே இல்லாமல் எந்த கேஸ் மேலே உங்கள் பேரனை தூக்கி வந்து என்கவுண்டராக கொண்டு போனான், அது வந்து கோயின்சிடன்ஸ் இல்லைங்களா? அதெல்லாம் உங்களை வெளியில் வர வைக்கிறதுக்கு ஒரு பிளானாக கூட இருக்கலாம். இல்லை, அப்போ இதெல்லாம் உங்கள் ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு நடத்துகிறாங்கன்றீங்களா? இல்லை உங்களோட, ஏன்னா நீங்கள் அரசியல்வாதி, உங்களோட நலனுக்காக நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் இல்லையா? நீங்கள் கேட்க ரைட் தான். இப்போது உங்களை கொன்னால் எனக்கு என்ன ஆக போகுது, உங்கள் பேரனை கொன்னால் எனக்கு என்ன ஆக போகுது, நீங்களே யோசிச்சு பாருங்க. என் பொசிஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க. உங்களே சரி. அப்போ உங்கள் பேரனையும் அப்போ சேதுபதி சேதுபதி அப்போ முடிச்சிருவோம், என்ன சொல்கிறீங்க? பண்ணிடலாமே. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் இது அவ்வளோ முடிச்சிருவோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட தான் அவ்வளோ படைப்பலம் இருக்கே, உங்கள் நீங்களே முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் திருப்பி என்ன உள்ள இருக்காதீங்க. அதாவது பிரச்சனை வந்து எனக்கு இல்லை வேதா, இந்த பிரச்சனை உங்களுக்கும் அது செய்து பதிக்கும் தான். எனக்கு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே முடிச்சிருவோம் முடிச்சிருவோன்ட்டு, இந்த மாதிரி வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி முடிப்பீங்க? அந்த பழைய வேதாவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மேலே நான் நம்பியிருப்பேன். ஓகே, வேதா பார்த்துக்காரு எல்லா பிரச்சனையும். இந்த வேதா மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையே. நீங்க நீங்க போற வழியில ஒருத்தனை அடிச்சு ஒருத்தர் ஓவர பேசணும் மன்னிச்சுக்கோங்க, ஏன்ட்டு போறீங்க? இந்த வேதா எப்படி போய் வந்து சேதுபதி கொள்வீங்க? இல்ல, எனக்கு சந்தேகம் கூட முடியுமா முதல்ல? இல்ல இல்ல, நான் கொள்றத பத்தி இது பண்ணல. நான் ஒரு பிரச்சனைன்னு இருக்கு, சரி நீங்க வழக்கம் போல உதவி பண்ணுவீங்களே, நீங்க தான் நல்லவராச்சே அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னேன். அதாவது உங்களுக்கு பிரச்சனைங்கிறனால உதவி பண்றது இல்லை, இது வந்து கரண்ட் கம்பத்தில் கை வைக்கிற மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பிரச்சனை எடுக்கிறது. நான் எதுக்கு போய் அதை செய்யணும்? இல்லை, உங்களோட செய்கையெல்லாம் நான் பார்த்தேன், உங்கள் ஆளுகளோட பவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு இதுவே வந்து அவ்வளோ பெரிய கண்ணை வச்சுருக்கு கையில். ஏன்னா அப்படிலாம் இருக்கும்போது வந்து உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே. அதுக்காக அப்படி கேட்டேன் நான். ஏன்னா நம்மளாம் அந்த காலத்தால் கத்தியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ம், நீங்கள் இப்போ ஃபுல்லாக மாடர்ன் இதில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ம், அது எனக்கு புரியுது. ஆனால் என் கேள்விகளுக்கு புரியுது நினைக்கிறேன். அதாவது இந்த வேதாக்காக நான் ஏன் போயிட்டு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கணும்? உங்களுக்கே தெரியும், போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் கொண்டாலே சும்மா விட மாட்டாங்க, கொண்ட ஆரம்பிப்பானுங்க. சரி, என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். அதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் சேதுபதியை முடிச்சிருங்க, நான் அதுக்கு பண்ணுறேன். ஏன்னா அவன் தான் வந்து நோண்டுறான் அப்படின்றதே வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அதை பற்றி இன்னும் அந்த லெவலில் யோசிக்கலை. நான் இப்போ தான் வந்து பேரன் திருப்பி வந்த சந்தோஷத்தில் இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, உங்களால் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த வேதா இப்போ இருக்கிற வேதானால நீங்கள் என்ன பண்ண முடியும் எனக்கு? அதுதான் என் கேள்வி. பழைய வேதானா நான் நம்பி, வேதா உனக்காக நான் இது பண்ணுறேன்னு நானே இறங்கியிருப்பேன். ஆனால் இந்த வேதாக்காக நான் இதுக்கு பண்ணணும். காலையில் காலை இப்போதைக்கு இந்த வேதா வந்து என்ன பண்ண முடியும்னா, இப்போதைக்கு காலையில் பால் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேணா முதல் வீடாக உங்கள் வீட்டுக்கு போடலாம். பால் பாக்கெட்டு? உங்களுக்கு இன்னும் புரியல வேதா, நீங்கள் சீரியஸ்னஸ் பிடிக்கல இன்னும் வந்து. சரி, எஸ் ஆ மினிஸ்டராக நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு உங்கள் இதுக்கு மரியாதைக்காக நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறது உங்கள் பேரண்ட்ஸ் சேஃப் பண்ண மட்டும் சொல்லிக்க முடியாது, போலீஸ் விட மாட்டாங்க. பேரண்ட் மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவர் பழகினவர் ஒவ்வொருத்தரையாக உங்களுக்கு டார்கெட் பண்ணி தூக்க போகிறாங்க, ஒரு நாள் உங்களையும் தூக்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கல, நியூஸ் பேப்பர்ல படிப்பேன் தெரியுமா, போலீஸ்காரங்க படத்துல எல்லாம் பேசணும் தெரியுமா, நடு ரோட்ல சுட்டு போட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி நடக்கலாம். அந்த சிகரெட் இருந்தா ஒன்று கொடுங்க. நீங்க நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு அப்படியே மண்டை காய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப
லைட் ரூம் வேணும் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட வேலை இதோட முடிஞ்சது, உங்களுக்கு வந்து நீ உதவி செய்யணும்னு தோணுச்சு, உதவி செய்யற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய உதவி செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த வேதா என்ன பண்ண போறீங்க? இப்படியே வந்து நான் நல்லவனா இருக்க போறேன் அப்படிங்கிறீங்களா? உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பேரன்ஸ் ஆக போறதை பார்க்க போறீங்களா? உங்க பேரன்ஸ் செத்த பின்னாடி உங்களை வந்து ரவுண்டு கட்டி சுட போறாங்களே அதை பார்க்க போறீங்களா? இல்லை பழைய வேதாவை வந்து நெஞ்சு நிமித்திட்டு வாடா பார்த்துக்கலாம் சொல்ல போறீங்களா? என்ன சொல்றேனே தெரியலையா. எனக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அவனை தனியா போட்டுதல்னாலும் பத்தாது. Unless I have all the information, அவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு. சோ இந்த இடத்துல நீங்க சேதுபதியை மட்டும் போட்டுதல்னா பத்தாது. சேதுபதிக்கு பின்னாடி யாராச்சும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப் ஆக்கிக்கிறது பெட்டர். தாத்தா, நீங்க சொன்னீங்க சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எள்ளுனா என்னையா இருக்குது? சேதுபதியை மட்டும் போட்டுதல மாட்டேன், ஹோல் பீடியும் நான் போட ரெடிங்குது. அந்த பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்னன்னா உங்கள் பேரனோட லைஃப் வந்து இருக்குமா இருக்காதுங்க நீங்கள் இன்னும் வந்து யோசிக்கிறீங்களே இல்லையா? அவனை பத்திரப்படுத்திட்டேன், சரி திருப்பியும் இல்லை. அதாவது அவரை பத்திரப்படுத்திட்டீங்க, இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். ஓகே, அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, வாழ்க்கை பூரா ஒழிச்சுக்க போறீங்க அவரை? இல்லை நமக்கு வயசாகி போச்சு வேதா, எத்தனை நாள் நம்ம உங்களை காப்பாற்றிங்க உங்கள் பேரனை? எதிரிகள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க, பூராத்தையும் எப்படி அழிக்கிறது? அதான் என்னோடய கேள்வி. இதுக்கு முன்னாடி சில எதிரிகள் இருந்தாங்க, அவங்களோட இது பண்ணாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான்றீங்க, போலீஸ் ஆஃபீஸர். எதிரிகள் உருவாகிட்டே தான் இருப்பான். அதாவது நமக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் நான் வந்து இவர் நம்ம இருந்தாலும் இல்லாட்டி நம்ம பேராக சொன்னால் அங்கே நடுக்கணும். நீங்கள் இருந்தப்போ, நீங்கள் பழைய வேதாவாக இருந்தப்போ அந்த பயம் இருந்துச்சு. இப்போ வேதானா யாரு? அவரு அவ்வளோ பெரிய ஆளா? அது உயிரோட தான் இருக்காரா? அப்போ முன்னாடி உங்க இதுல வந்து ஒரு 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 சாதாரண ஒரு ஆளை தூக்கறக்கே அவ்வளோ பயப்படும் போலீஸ் அவ்வளோ யோசிப்பாங்க. இப்போ உங்க பேரன் வேற அசால்ட்டை கை தூக்கிட்டு போறாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த நியூஸ் எனக்கு தெரில அப்படின்னா இன்னைக்கு நான் இங்க பார்த்துருக்க மாட்டேன். மேபி உங்க வீட்டில் உங்க பேரனோட வாட் ஐ மீன் யோசிங்க. இப்போ சொல்லுங்க, வயசாகிடுச்சு உங்களால் முடியாது, இல்லை எனக்கு வயசாகிடுச்சு என்னால் முடியாது அப்படின்னா ஓகே. இல்லை இன்னும் வயசு தான் ஆயிடுச்சு, இன்னும் நான் பழைய வேதா தான் அப்படின்னீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். என்ன ட்ரிகர் பண்ண பார்க்குறீங்களா? நல்ல கேள்வி. ஆனால் உங்களை ட்ரிகர் பண்ணுறதுல எனக்கு என்ன யூஸு? நீங்கள் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த சிட்டியில் எல்லாமே இருக்கு, சொத்து இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அதோ பவர் இருக்கு. ஒரு எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சாதாரண ஆள், சாதாரண மனுஷன். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு பணம் இல்லை, ஆள் பலம் இல்லை. நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன். இப்போ உங்களை ட்ரிகர் பண்ணி நான் என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கும் இனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அந்த சேதுபதியோ இல்லை வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நான் போனாலும் எனக்கு சொல்லிவிட்டு அடிப்பான். நான் செய்யினா செய்வான், செய்யாதனா செய்ய மாட்டான். பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். கடலை சாப்பிட்டுருக்கேன். வேதா யோசிங்க. உடனே இப்போ நான் பேசுகிறேன்னு உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன். மேபி உங்களை இம்ப்ரெஸ் ஆனங்கன்னு கூட சொல்லலாம். மேபி நான் இந்த அரசியல் இல்லைன்னா
உங்களோட கூட்டத்தில் நானும் ஒருத்தர் நான் வந்து கூட சேர்ந்துருப்பேன். ஆனால் என் பாதையை வேறையமாக போயிடுச்சு, உங்கள் பாதையை வேறமாக போயிடுச்சு. அந்த ஒரு எப்படி சொல்கிற அந்த ஒரு மரியாதைக்காக தான் வந்து இத்தனை விஷயம் இவ்வளோ நேரம் இவ்வளோ சரித்திரமாக இருந்தவர் வந்து இப்படி அடிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க நேத்து எப்படி இருந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மனசுல திட்டிட்டு இருப்பாரியோ ஒத்துக்கோயா அப்படி என்கவுண்டர் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னா அதை பேச மாட்டாங்க. வேதா நீங்க எப்படி செத்தீங்கிறது தான் பேசுவாங்க. நம்ம எக்ஸாம்பிளா இருக்கலாம், ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கக்கூடாது. யோசிச்சுட்டு என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, யோசிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதாவது நானும் இது வரைக்கும் யார் இது மாதிரிலாம் பேசினு கேட்டதில்ல, நான் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். முதல் முறையாக வந்து என்னோடய நலனுக்காண்டி ஒருத்தர் பேசுகிறீங்க, ப்ளஸ் எனக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த சேதுபதி விஷயத்தை வந்து அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு நீங்கள் வந்து எனக்கும் என்னோடய பேரனுக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் பண்ண அந்த உதவிக்கு வந்து ரொம்ப நன்றி. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அது நீங்கள் அதனால தான் நின்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே. மற்றபடி அந்த சேதுபதியை பற்றி அதுக்கடுத்து விசாரணை பண்ணுறதில்ல. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் அதை தொடப்போய் அது எனக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்றது எனக்கு பயமும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். இதுலேருந்தே தெரியுது நீங்கள் பழைய வேதா இல்லை, திருப்பி பழைய வேதாவும் ஆகவும் முடியாது. நீங்கள் ஆச்சாலும் பழைய வேதாவுக்கு பயம் என்ன தெரியாது, இப்போ உங்ககிட்ட பயம் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ ஏதாச்சும் நான் கூப்பிடுங்க, மனசு மாற்றினா கூப்பிடுங்க. எது வந்தாலும் என்னால் எட்ட முடியுமோ நான் செய்ய ரெடியாக இருக்கேன். இப்போ அந்த போலீஸ் வந்து இப்போ இன்னமும் அங்கேயும் இருக்கிறார, அந்த ஊர்லேயும் வேலை பார்க்குறாரு. அந்த போலீஸ் தான் இந்த ஊர்லேயும் சீஃப். அப்படியா? ஆமாம், அந்த போலீஸோட ஆர்டர் பேரில் தான் உங்கள் பேரனை தூக்குனாங்க. இல்லை இப்போ நான்லாம் வந்து உங்களை வந்து லைக் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வேணா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஏமா நம்ம ஆள் டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து சொல்ல சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம். இல்லை நம்பிக்கை இல்லைன்னா லைக் நான் சொல்கிறது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுற கேன்சைட் இருக்குது. ஏதா அன்றைக்கி எப்படி எனக்கு அந்த நியூஸ் கிடச்சிது உங்கள் பேரனை கொல்ல போகிறாங்கிறது? டிபார்ட்மெண்ட் நம்ம ஆளுக்கு யாரோ சொன்ன விஷயம் தான் வந்துச்சு. இப்போ வேணால் அந்த கேஸ் ஃபைல்ஸோடு கொண்டு வந்து தர சொல்கிறேன், சொல்லலாம் வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் வேணால் மழை அடி வாரத்தில் எங்காச்சும் ஒரு புகா வீடு அந்த மாதிரி சொல்லா சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பேரனை ஒழிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஐயா ஒளியறதெல்லாம் நம்மளுக்கு இது இல்லையா, யாருக்கும் பயந்தெல்லாம் ஒளியே கிடையாதுயா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேங்க, வயசாயிருச்சு. மற்றபடி இல்லை இல்லை எனக்கு இப்போ பேச்சு தான் வந்து நான் யாருக்கும் பயப்படல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்கள் பேச்சுலேயே வந்து அந்த நான் யாருக்கும் பயப்படலன்னு சொல்லும் போதே ஒரு பயத்தோடு தான் வருது. அந்த பழைய வேதா வந்து அந்த தைரியம் இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க வேதநாயகம் பயப்படலையே. வேதநாயகம் உங்களுக்கு முடி நடத்ததுக்கப்புறம் அதே நடுக்கம் வரும், நீங்கள் அதை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அதுக்காண்டி செய்ய மாட்டோம்லாம் கிடையாது. நான் செய்ய மாட்டேன் தான் சொல்லல. சரி, நான் என்ன பண்ணுனா அந்த சேதுபதியை தூக்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணுனா சேதுபதி தூக்கணும், முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள நான் காலை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய வேதாவான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. சும்மா இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு வீராப்புக்காக நான் செஞ்சிருவேன் அப்படின்னு உங்களை நம்பி நான் இறக்க முடியாதுல்ல. உங்களால் முடியுனா சொல்லுங்கள், எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க. ப்ரூவ்னா எப்படி? வேதா தான் இன்னும் பழைய வேதா தான் ப்ரூவ் பண்ணி காமிங்க. நான் அதுக்கப்புறம் சேதுபதி சுகருக்கு என்ன பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படி தானே? இது டெஸ்ட்டுன்னு எடுத்துட்டா டெஸ்ட்டு இல்லை என் சேஃப்டிக்காக நான் உண்மையாலுமே நீங்கள் வேதா பழைய வேதாவை மாறிட்டீங்களான்னு என்னோட சேஃப்டிக்காக ஒரு விஷயம் இறங்குறதுக்கு முன்னாடி ஆழம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, ஆழம் பார்க்காம இறங்கக்கூடாது. அந்த மாதிரியும் கூட வச்சுக்கலாம். சரியா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா?
நான் பண்ணுறேன் அதில் அவங்க. நான் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள். ஏதோ டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, வைங்க என்னென்னு பார்த்துருவோம். அந்த டெஸ்ட் நீங்கள் வைக்கிறீங்களா இல்லையோ, சேதுபதியை தூக்குறது கன்ஃபார்ம். நான் முடிவு பண்ணிட்டேன், பார்த்துக்கலாம். முடியாது தாதா, பார்த்துக்கலாம் யா. நீங்கள் பார்க்க தானே போறீங்க. நான் சொல்கிறேன், இந்த வேதாவா இப்போ போனீங்கன்னா சேதுபதி இல்லை, சேதுபதி பீடி பக்கத்துக்கு கூட எங்களால் போக முடியாது. யூ ஆர் நாட் ஃபிட் நவ். வேற எந்த வேதாவா போகணுன்றீங்க? நிறைய வேதாவா இருந்தீங்கன்னா நீ சொன்ன உடனே வயசு குறைஞ்சிருமா என்ன? புரியல, வயசு எப்படியா குறையும்? பழைய வேதாவெல்லாம் இப்போதைக்கு ஆக முடியாது. சின்ன பையன் வேதாவா கேட்குறீங்களா நீங்க? வயசு இல்லைங்க, அந்த வேதானா அந்த ஒரு பேச்சில் ஒரு தைரியம் ஒரு திமிரு. இப்போ நீங்கள் பேசுறது பார்த்தா பயந்தான் இருக்கு. இதோ நீங்கள் இந்த பொண்ணை மாட்டி பாருங்க. அந்த பொண்ணையும் பயப்படாது, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வயசான தாத்தாவாக இருக்கீங்க. தாத்தாவா இந்த பொண்ணை, இந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுது யாருக்குமே பயப்படாது. ஏன்னா உங்கள் கூட இருக்குல்ல. அது ட்ரைனிங் அப்படி அதை விடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வயசான தாத்தா ஒரு பேரனுக்காக வந்து என் பேரன் அடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் வந்து நீங்கள் நீ பேசுறீங்க பேச்சலாம். பழைய வேதா அப்படி பேச மாட்டாப்புற. சரி வேதா கேளுப்பா, நீங்க வரைக்கும் உங்களுக்கு துணையா என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்க தனியா வந்திருக்காங்க ஒரு பயமும் இல்லாம. நான் நன்றி சொல்ல வந்தா தானே வந்தேன். இல்ல, நான் நன்றி சொல்ல தானே வந்தேன். நான் உன எதிரியே பார்க்க வரலையே, இவர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுவா? முதல்ல வேதானைங்க, வேதாக்கு முன்னாடி ஒரு காரில் நாலு பேர் போவாங்க, வேதாக்கு பின்னாடி ஒரு காரில் நாலு பேர் போவாங்க. மினிஸ்டர் எனக்கு கூட அப்படி வர மாட்டாங்க. எவனாச்சும் ஏஐ அப்படின்னா போதும், பத்து பேர் மேடம் வந்து நிற்பாங்க. இப்போ ஒரு தனி மரம் ஆகிட்டாரு. அது முதல்ல இப்போ ஒரு தனி மரம் ஆகிட்டாரு. இப்போ அவரை கூப்பிட்டா கூட அவருக்குன்னு வரக்கு ஆள் இல்லை. இப்போ நான் சொன்னா கூட சேதுபதியை தூக்குறதுக்கு ஆள் இருக்காங்க சரிங்களா. பட் அது எனக்கு வேணான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நீங்கள் என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்க. அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறதா? உண்மையை சொன்னேன், அப்படி தானே இருக்கீங்க. உங்களால் இந்த தாத்தா, அதாவது தாத்தா இருக்கீங்க, இந்த லைக் ஒரு ஓல்ட் பர்சன், உங்களால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்களா? இதே பழைய வேதனை எனக்கு கழுத்து கத்தி வந்துட்டோம். உங்களை மாதிரி அமைதியாக நின்றுக்க மாட்டாரு. ஐயா, உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், ரெடினா சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துச்சுனீங்களேன். உங்களுக்கு சேதுபதியத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வேணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், பொருள் வேணுமா, ஆள் வேணுமா, பணம் வேணுமா, எல்லாத்தையும் பண்ணித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் எனக்கு நம்பிக்கை வேணும். நீங்கள் பழைய வேதான எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். உங்கள் வார்த்தை எனக்கு அறையணும், செயலில் எனக்கு காமிக்கணும் சார். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், சொல்லி அனுப்புங்க, நான் செஞ்சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒதுங்கிடலுங்க, கூட கூட இருக்க தேவையில்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட ஆளுக்கு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வானா வரக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கூட நீங்கள் வானா வரக்கு ஆள் இருக்காங்களா தான் கேட்குறேன். அதெல்லாம் காப்பி பண்ணி சொல்லலாம், ஊரே இருக்குன்னு கூட சொல்லிடுவேன் நான். பட் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் சொல்ல என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு லொக்கேஷன் போயிட்டு. அந்த லொக்கேஷனுக்கு தனியாக வர்றேன், பார்த்துக்கலாம். நம்ம சண்டை போட போகிறதில்ல. உங்கள் கூட இல்லைங்க, உங்கள் கூட இல்லைங்க. ஏதோ செயல் சொன்னீங்களே, அதை பார்த்துக்கலாம் விடுங்க. என்னன்ட்டு ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்கு. ஆளை மிரட்டணுமா? இப்போ
தான் பழைய வேதம் உடப்பேச்சு லைட்டாக வருது, ஒரு 10% வருது. இல்லாமா இல்லையா, பிஸ்னஸ் பேச்சுனா மிரட்ட தானே முடியும், வேற என்ன ஒன்று முடியும்? பிஸ்னஸ்னால் வந்து அப்புறம் அந்த முட்டை போடுற அது தங்க வாத்து எனது தங்க முட்டை ஏதோ சொல்லுவாங்களே அதை வெட்டவா முடியும், அப்படியே விட்டு தான் வைக்கணும் மிரட்டி. சரி சரி, அப்போ என் கூட வா. இப்போ வா சார், போகலாமே இருங்க, நம்ம தம்பி ஒருத்தண்ட பேசிக்கிறேன், வர சொல்கிறேன். வர சொல்லுங்க. போயிடலாமா? இதே வழியில் போயிடலாம். நம்ம தம்பி ஒருத்தர் இருக்க, அவனை பிக்கப் பண்ணிக்கலாம் போகிற வழியில். பண்ணிக்கலாம். இங்கே போய் பிக்கப் பண்ணணும். நம்ம கடற்கரை ஓரத்தில் போங்க. அப்படி அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா, என்கிட்ட ஒரு சில பொருள் இருக்கு. ஓகே, பொருளா? என்ன பொருள் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு சில பொருள் இருக்கு, அந்த பொருளை வாங்குறவன் ஒரு சில கோளாறு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதனால் என்னோடய சரக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல அப்படியே மாட்டிக்கிச்சு. எங்கே போ, அந்த சரக்கை வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து போலீஸ்காரன் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அந்த சரக்கை வந்து நான் இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா சரக்கு அவங்ககிட்ட மாட்டிக்கணும். அந்த சரக்கு உங்களால் கிளியர் பண்ணி தர முடியுமா? சரக்கு கிளியர் பண்ணுறது தானே நம்ம வேலையே. அது என்ன சரக்கு, அது என்ன யூஸ் ஆகும் அப்படிங்க, என்ன மாதிரி சரக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு காமிக்கிறேன். இது லெஃப்ட்டு போயிருங்க, லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்டா? ரைட்டு லெஃப்ட்டு அந்த ரோட்டை பிடிச்சிருக்க. ஓ இதான் ரோடா, இது வரைக்கும் நான் அதுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். நிப்பாட்டுங்க படிங்கிறது. மாரி யார்? கிட்ட போங்க, பின்னாடி வாங்க. மாரி நான் வண்டியில ஏறு, பசங்களை ஃபாலோ பண்ண சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க பின்னாடி? நம்ம பின்னாடி சொல்றீங்களா இல்ல? இப்போ வண்டியில வரவங்க அதென்ன 4 பேர் இருக்காங்க, பட் 400 பேர் இருக்காங்க பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி. ஏமா இந்த 4 பேர், 4 பேர் நீயே பாத்துறீல? ம், பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறீங்க? பண்ண வாங்க. நீ காணோங்க பசங்கள? இல்ல நான் லொகேஷன் சொல்றேன் சார். நீங்க தவறா வராங்க போங்க. ஏமா நம்ம ஐட்டம் சாம்பிள் காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல லொகேஷன் செலக்ட் பண்ணி சொல்லு.
சரிங்க டேய், நீங்க வந்து வேதா வேணும் வேணும் அங்க தான் யாருமே வர மாட்டாங்க. நீங்க விடுங்க, வேதா வேணும் வேணும்ட்டீங்க. செத்து போன வேதாவை திருப்பி கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் போடுற பாடு இருக்கேன். ஏண்டா சார், யாரு மாடி? நம்ம தம்பிதான். விஷயம் தெரியுமா அவருக்கு? என்ன விஷயம்? நம்ம எந்த விஷயத்த சொல்றீங்க? பழைய ஊருக்கும் இங்கேயும் இவன் தான் எனக்கு பலமா இருக்கிறான். ரெண்டு நிமிஷம் அப்படியே நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் வண்டிய கிராஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. வேதா விட்டுட்டு போயிறாங்க. ஐயோ வந்துடுறேன் நானும். நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றிருக்கலாம் தான் ட்ரெஸ்ஸு. இன்டர்நெட் இருக்கே, இன்டர்நெட்டு உல்லாசமாக இருக்கும். வேதா தாத்தா பிரைமர் ஒரு ப்ரோ, வாங்க வணக்கம். அது தப்புனா வேதா துளசி ஆர்பி தான் வேணும். அண்ட் ப்ளீஸ் தாத்தா, அது ஸ்மோக் கண்டிப்பாக, அந்த ஸ்மோக் வீடா அது இருக்கா உள்ளேன்னு தெரியல. அந்த எமௌண்ட்டு நோவி ட்ரோப் டோப் ஸ்டவி முஸ் போட் மோட் மலானு சி க்ரோப் டோப் நஷ்டா. ஆக்சுவலாக இங்கே வந்து வேதாக்கும் வேதநாயகத்துக்கும் ஒரு ஆர்பி நடந்துச்சுப்பா. அந்த ஆர்பி நடந்து 3 மாதம் ஆச்சு. அதோட கண்டினியூட்டி அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். சுடலில் இங்கே வந்து பிரைமோ ஒரு ரன்சி காட் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு கமெண்ட்ஸில். இங்கே சொல்லுங்க, காட் ஃபாதர் வருவார். வாஞ்சி ஹாய்டா, ஐயா பாத்ரூம் போயிட்டு இருந்தேன், பாத்ரூம் போயிட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. வண்டி வரும், அப்படியே கை காமிச்சுக்கோங்க. ம், ஸ்லோவா வாங்க. ஸ்லோவாகவே ஓட்டிட்டு போங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. வண்டி ஊர்லேயே ஸ்லோவாக. நம்ம எதுக்கு ஸ்லோவாக ஓட்டுற வண்டியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிற கூடாது? இந்த வண்டியே ஊரில் பாதி ஸ்பீடு தாக்கா போகும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி எஸ்யூவிங்கிறனால இந்த வண்டி எடுத்து வந்தேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா நம்ம ஊரில் இதோட ஸ்லோவாக போகிற வண்டி ஏதாச்சும் இருக்கு? இதை விட ஸ்லோவாக வேணுமா? இருக்கே. என்ன வண்டி இல்லையா? என்னதான் என்னதான் ரவுடியாக இருந்தாலும் வயசாயிருச்சுல, கொஞ்சம் பத்திரமா தான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்.
பாத்து 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 அடி போலீஸ் மேல கண்ணு வச்சு பம்பல் இருக்கறாங்கள அதான் பாத்துட்டு இருக்கேன் வந்த யாராச்சும் வந்தானா யார் என்ன ரெண்டாவது கார் ஸ்டாப் ஆயிருக்கு நினைக்கிறேன் பின்னாடி வந்ததுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சொல்லு இறக்கி விட்டு போறா முடிச்சிட்டு போ மாட்டேன் தனியாவா லோடு பண்ணல மேம் லோடு பண்ணல நான் இப்போ தானே வந்தேன் இல்லை 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 இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல என்ன தான் இதாக இருந்தாலும் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் வந்து ஒரே ஒரு கத்தி குத்தில் செத்துருக்காங்க அதுக்காண்டி சொன்னேன் அதெல்லாம் கத்தி யூஸ் பண்ணுறவங்களுக்கு சார் கேஜி போயா என்ன இங்கேயும் அவாய்ட் பண்ணுறாங்க என்ன ஜாக் டிஎன்ல வேதாத்தில் சிஆர்பி இருக்குமா எஸ் சாரி இருக்கும் ஃபார்மேட் வேக் ஹாய் வணக்கம் ரொம்ப தூரமா இப்படி ரைட் எடுத்து போமா இந்த ரைட்ல ஏதா இதுக்குலயே எடுத்து போங்க இதுவே ஓகே தான் என்ன பொருள் வளர்ற இடத்துக்கே கூட்டி வந்துட்டீங்களா நீங்க பொருளை தூக்கணும் தூக்கணும்னது வந்து நிறைய பல்கா வச்சு தூக்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா இது என்னங்க ஒவ்வொன்னா புடிங்க பேக் பண்ண சொல்ல போறீங்களா பண்ண தேவையில்ல நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது என்ன பண்றேன்னு தெரியுமா இறங்க முடியுமா இங்க வண்டியே நிக்க மாட்டேங்குது பொருள் ஏதோ இடமாத்தணும் அப்படின்ற அப்படி இருங்கோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பொருள் தரேன் நீ கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்டா அப்படியே எனக்கு ஒன்று கொடுமா கேட்ட தண்ணி அந்த உரம் பேக்கெட் எல்லாம் இருக்கு இது மட்டும் கொடு தண்ணி உரம்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமே எதையும் கடத்துறீங்க ஓ விதையா இது இது விதை விதா ஓகே அந்த அந்த விதையை கொஞ்சம் கீழே நட்டுங்களேன் இப்ப நட்டு வச்சிருக்காங்களே பக்கத்துல ரெண்டு பேரும் பதுவான இடமா பார்த்து அது கையில கொடுத்துருக்க உரம் தண்ணி அது அப்படியே ஊத்துங்க என்ன செடி தெரியுதா இதுக்கு தண்ணி ஊத்துங்கப்பா மாரி இது என்ன செடி தெரியுதா வேதா வா தெரியுது கேக்கலையா தெரியுதா இல்ல நான் பேசுறது கேக்கலையா ஏன்பா தண்ணி ஊத்திருங்கப்பா மாரி நான் நீ ஊத்திரு தெரிஞ்சிருக்காது மூன்றாம் கண்ணில வெயிட்டர் இருக்கா இல்ல இருக்கு நான் போறேன் ஆ நீங்க வந்தியா இருக்காரே வேதா இருக்காரா அமைதி இருக்காரு அதான் தெரியல பேச மாட்டேங்குது இருக்கேன் இருக்கேன் இப்படி தண்ணி ஊத்துறத பாத்துட்டீங்களா ஆல் டம்ப் நீங்க ஏரோ வெச்சு கொடுங்க நான் நான் வெச்சு நான் தண்ணி கொடுங்க அவர் தண்ணி ஊத்திட்டாரு விடுங்க செம்பருத்தி பூதானே விஜய் ப்ரோ வணக்கம் வாங்க மைக்கில் முதல்ல மைக்கில் வணக்கம் என்னையா பண்றீங்க டைம் ஆகும் வாங்க வேதநாயகம் இப்படி வாங்க தனியா கேட்கல நீங்க பேசுறது அப்படியா வளரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசம் எடுக்கும் ஐயோ திருப்பி அந்த பிரச்சனை வந்துருச்சா
ஹலோ ஹலோ, நல்ல குவாலிட்டியான செடி. என்ன செடி? இப்போ தெரியுதா கீழே? செம்பருத்தி பூ. என்ன செடி? செம்பருத்தி பூ. அப்படிதான் சொல்லுவோம், செம்பருத்தி அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள். சரி, இந்த செடி வந்து இது வந்து இந்த ஹைப்ரிடோ இந்த கலப்பண பட்டமோ செகண்ட் குவாலிட்டியோ அந்த மாதிரி விதையெல்லாம் இல்லை, இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பியூர். இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த இந்த பர்டிகுலர் ப்ரீடுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான ரேட் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இதை வளர்த்தி இதில் இருக்கிறத விற்று கொடுக்க போகிறதுக்கு வேலையில் எங்கிட்ட ஒரு ரெண்டு லோடு இந்த விதைகள் இருக்குது. அந்த விதை இதுக்கு மேலே நான் வந்து வச்சுருக்க முடியாது. எனக்கு அந்த விதையை வந்து உங்களால் இங்கிருந்து மூவ் பண்ணி கொடுக்க முடியுமா? எந்த ஊருக்கு மூவ் பண்ணணும் அது உங்க இஷ்டம். எனக்கு அது எனக்கு எப்போ உங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும்? திருப்பி கொடுக்கணும்னா இல்லை, அந்த விதையை இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் தரணும்? எப்போ அது சேஃபாக? எனக்கு அந்த விதை தேவையில்லை. ம், எனக்கு வந்து இப்படிந்தாலும் அந்த விதையை நான் கைமாற்றி விட்டுட்டு காசு தான் பார்ப்பேன். அந்த விதையோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா. இது நான் பணத்துக்காக பண்ணல, 1.5 கோடி ரூபா எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் இதை நீங்கள் உங்களால் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு அந்த விதையை சொல்லப்போனால் எனக்கு அந்த விதையை வந்து என்னோட நான் வச்சுருக்க இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு அதை நீங்கள் விற்பீங்களோ தண்ணிகளை தூக்கி போடுவீங்களோ? ஸோ இது எங்கள் டெஸ்ட், இது அப்படி தானே? ஆமாம், அதோட ஒர்த் வந்து 1.5 கோடி ரூபா. ஒரு நிமிஷம், புரிஞ்சிருச்சு மாதிரி. ஒரு நிமிஷம் அப்பா, ரொம்ப பலமாக இருக்கு ஹரி. சொல்லுங்க. அப்போது நீங்கள் நம்மளை வந்து போலீஸ்லேருந்து கோர்த்து வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க? ரெண்டு டாரிஃபுல்லாக இருக்குங்கிறாரு, விற்று கொடுக்கணுங்கிறாரு. ஏன் அதை அவரே பண்ணலாமே, நம்மளையும் சொல்கிறாரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன், நாளைக்கு கொடுத்து விட்டுட்டு நம்மளை எதுவும், ஏன்னா அவர் சில வேலைகள் பண்ணுறியான்னு கேட்டார், நான் முடியாதுன்ட்டேன் அரசாங்கத்துக்கு எதிராக. அதுக்கப்புறமும் நம்ம புட்டினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு காப்பாற்றும்போது. ஒருவேளை எதுவும் ட்ராப் பண்ணுறாரான்னு தெரில. ரெண்டாவது, இப்போ நம்ம இது கப்பல்லேருந்து உள்ளே இறக்க முடியலையா? ஆமாம், அது இல்லை, அது அப்படியே தான் நிற்கிதுன்னு. இதை ஓட்டிட்டு கப்பல் எடுத்துகிட்டு போயிடறியாது நீனு? பேசாமல் அதுக்கு பதிலாக இது இறக்கிடலாம் இல்லைங்களா? அது ஹெவி, மொத்தமே சரக்கு கப்பல், நீ பேசஞ்சர் கப்பலில் அது கொண்டு போயிடலாம்ல, பிரித்து பாக்ஸ் ஆக்கி. லோடு கம்மி தானே, 2 லோடு தானே சொல்லியிருக்காங்க. ம், 1.5 கோடிக்கு என்ன வந்துடப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 200 டப்பா இருக்குமா? அவ்வளோதான் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து அந்த கப்பலே அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ம், நீங்கள் ஓகேன்னு சொல்லி விடுங்க. பேமெண்ட் இப்போ ஏதாவது பண்ணணுமா அதே கேளுங்க. கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அவன் அப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதானே ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறேன்ட்டாங்கல்ல. அவங்களுக்கு வேறு ஏதோ பெருசாக வேலை நடக்க வேண்டியது இருக்கு மாதிரி. ம், பழையபடி தெம்புலாம் இல்லை. ஆமா, பழையபடி தெம்புலாம் இல்லை, சும்மா ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்க தாத்தான்ட்டு. முடியலன்னா சொல்லு, நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னா. சரி, ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. இல்லை, நஷ்டம் ஒன்றும் இல்லையே, இதில் நஷ்டம் ஒன்றும் இல்லையே, லாபம் தானே? லாபம் தான், ஆனால் பின்னாடி ஏதாவது பிடிச்சிருவாங்க தோணுது. எனக்கு பரவாயில்ல, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ம், பார்த்துக்கலாம் வா. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வீரர்கள் சொல்லுவாங்கன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? ம், அதே தான், அதே தான். வா, சரி வா, என்ன தான் பண்ணணும் கேட்போம். வேதா, ம், திருப்பியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்டபிள். ம், மாதிரி சொன்னேன்ல. ம், தெரிஞ்சதுதான். சரியா, பண்ணிக்கலாம் சொல்லுங்க. எங்கே இருக்கு பொருள்னு லொக்கேஷன் கொடுங்க, ஜிபிஎஸ் கூட நாங்கள் போய் எடுத்துட்டு கிளம்புறோம்.
பண்ணிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் முடியல நடுவில் அதாயிடுச்சு இதாக விஷயம் வரமாட்டிங்களே. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இது வரைக்கும்? முடியாதுன்னு இது வரைக்கும் எந்த விஷயத்துலையும் விட்டது கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், நீ பழைய வேதா வந்தால் இவ்வளோ கேள்வி கேட்டுக்க மாதிரி டெஸ்ட். அதை பற்றிலாம் திருப்பி பேச வேண்டாம். சரி வாங்க. வா சுல்தானுக்கு லொக்கேஷன் வாங்க, நம்ம வரோம்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே. பொருள் ஏதாச்சும் வேணாம் வேணாம் வாங்க. பொருள்லாம் வேணாம், வடி தருங்கலாம். துளசியா யாரா சாப்பிடுறா? வா வண்டியில் போக பேசிக்கோ நீ. ஓகே சார், அதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, டோன்ட் வரி. ஹலோ சுல்தானா, நான் வர சொல்லிடுறேன், நீங்க போங்க. பொருள் ரெடியா? சரி. எங்க வரீங்க, லொகேஷன் சொல்லுங்க. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம ஃபேக்டரிக்கா? லொகேஷன் நம்பர் இருக்கு, எனக்கு அனுப்பி விடுறீங்களா? வந்துடுறோம். மதிக்க வச்சிருக்காரு. பின்னாடியால போனா ஈஸியா இருக்கும். வாய் சேனல் அவரா? அவர் வந்து டீம் உல்ஃப் ஒய்டி ப்ரோ, அவரோட சேனலு. அதானே அது என்ன 8:28? ஆ ரியாஸ் ப்ரோ, அதானே 8:28? 4:20 சொன்னால் தெரியும், லாஜிக் இருக்குது 4:20. லாரி நானே ஓட்டுவேன், பாத்துக்கலாம். அவரே ஓட்டுவாரு, நானும் ஓட்டுவேன். பின்னாடி இருக்கிறவருக்கு லாரி கொடுத்துடாதீங்க. என்ன மாதிரி லாரி ஓட்டினதெல்லாம் ஏன் இருக்கா? என்ன எஃபெக்ட் இப்படி இருக்கு? சும்மா போடுவோம் தாத்தா. டாக்டர் ஸ்டடிஸ் உரை. ஏவி ஹாய்டா. இல்லை இன்னமே தான் சாப்பிடணும், அதுக்குள்ளே நாட்டக்கு இங்கே உட்கார வச்சிட்டாரு. மலையா? ஓ இடியா, இங்கே அடிச்சிச்சா? ஆ வலியா? ஆ கேமுக்குள்ளே என்ன இடி சத்தம் கேட்குது அப்படின்னு. வயசானவராக இருக்காரு, இந்த ரோட்டில் லாரி ஓட்டிகிட்டு போயிடுவாரா? கீழே இதுலேயும் எடுக்கலாம், ஓஷன் பீச் ஹைவேலே. ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே போலீஸ் பேட்ரோல் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சேஃபாக போயிடும். இல்லை நம்ம சுல்தான் டாக்குமெண்ட் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்மள அந்த இருக்கிற பின்னாடி என்ன மரலோடா இருக்கு? என்ன வேதா இவ்வளோ பெரிய ஆளுங்கிறீங்க, பதிக்கிட்டீங்களா போறது? புரியுது புரியுது. இதோ வர்றது நம்மால் தான், பேர் சுல்தான். எங்க விஷயத்த செய்யினா பக்காவா, எப்படி பண்ணா செய்ய முடியுமா? அப்படி செஞ்சான் சுல்தான். வாங்க மிஸ்டர். யார் இவர்? சாத்தா
சோட்டாவா தாத்தாவா? தாத்தாவா அத சொல்ற சுல்தான். சரி சரக்குங்க, சரக்குதோ பின்னாடி இருக்குது ரெண்டு வண்டியில. சரக்குல மரத்துக்குள்ள இருக்கா? மரத்துக்குள்ள போலீஸ் டிக்கிங்ல எதுவும் மாட்டாதே? மாட்டாது, மாட்டாது, மாட்ட வாய்ப்பே இல்லை. இதுக்கு டாக்குமெண்ட்ஸு இதோ ரெடி. எங்கே லோடு எங்கே போகுதுன்னு மாற்றிருக்கீங்க? ஹார்பருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் தான் எங்கே எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர் பேரை போட்டு கட் பண்ணி. எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா ஹார்பர் வரைக்கும் பிரச்சனை இருக்காது இந்த லோடு எடுத்துகிட்டு போகிறக்கு. ம், லோக்கல் போலீஸை செக்கிங் பண்ணாலும் இது வந்து ஹார்பருக்கு போகிற லோடு தான். மரத்தில் எல்லா ஐட்டமும் மரத்தில் பேக் பண்ணியிருக்கு, மரத்துக்குள்ள. அங்கே போய் மரத்தை பிரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மாரி, ஸோ எந்த செக் போஸ்ட்டும் நீங்கள் நம்பி இந்த வண்டியை உள்ள விடலாம். டாக்குமெண்ட் அவ்வளோ போய் மாதிரி எந்த ஊருக்கு அனுப்பலாம்? செந்தமிழ்நாடா தலைநகரமா? தலைநகரத்துக்கு தான். ஐயா தலைநகரம் எழுதிருங்க. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உள்ள ஆஃபீஸில் போயிட்டு. ம், ஓகே ஐயா, நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் தெரியா. கேட்குறியா? ஆமாம். நீங்கள் வந்து எனக்கு சோதனை வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணிருக்கலாம், ஆனால் வந்து பொருளை கொடுக்குறீங்க. பொருளை பார்த்தா நாங்களும் அதை சும்மா இருக்க மாட்டோம், யூஸ் பண்ணிடுவோம். இதுக்கு என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டானதை நம்ம வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டு சினிமாட்டிக்கில் பழைய வேதா, பழைய வேதா கொண்டு வந்து கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களா வாங்கிக்கலாம் தானே? சரி ஓகே, ரைட், புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்ககிட்ட வாங்குறது வந்து ஏன் இப்போ உங்ககிட்ட காசு வாங்குறீங்களா? என்னோட வேலை முடிஞ்சது, என்கிட்ட சரக்கு இருக்கு, போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு உங்ககிட்ட வித்துட்டேன், நான் சேஃப் ஆயிட்டேன். ஆனால் பழைய வேதா வந்தால் அந்த சரக்கு நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த சரக்கை எப்படி பணமாக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஆக்கிக்குவீங்க. ம், சரியா, பார்த்துக்கலாம், வாங்க, புரிஞ்சிருச்சு, வாங்க. போலீஸில் லத்தி சார்ஜ் தான் போல. இது மரம் தானே, ஒன்றும் பண்ண முடியாதுல. மாரி சொல்லுங்க, வண்டியெல்லாம் பாரு, செக் பண்ணு சுற்றி. நாயகன் மீண்டும் இல்லைப்பா, ஏதோ வேலை தான் கரெக்டர் பண்ணுறோம், அதை திருப்பி பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லோரும் கேட்டிங்களேன்றதுக்காண்டி அதை பண்ணுறோம், மற்றபடி அவ்வளோ பில்டப்லாம் ஒன்றும் இல்லை. ஆ சொல்லுங்க, டாக்குமெண்ட்டும் அப்படி வச்சிட்டிங்களா? ஓகே, ரைட், நான் பார்த்துக்குறேன். ம், ஓகே. நல்லா வண்டியாக இருக்கே. இது அப்படியே கீழே இறங்கி இந்த இந்த வழியில் போகிறதானே பெஸ்ட்டு, ஓஷன் பீச். எப்படி இப்படியே கீழே இறங்குறதா மேலே ஏற்றிடவா? ஆ வாங்க, போனால் சேஃபாக இருக்கும். எப்படி ஹைவே? வாங்க, ஓஷன் பீச் வரைக்கும் வரோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வழியில் போய்க்கிறோம், நீங்கள் உங்கள் வழியில் போய்க்கோங்க. சரி ஓகே, உங்களை ஃபாலோ பண்ணுறோம். மாதிரி வண்டி எடுத்துக்க, நம்ம பசங்களை அவங்க பின்னாடி வர சொல்லு. வண்டியை முட்டிட வேணாம்னு சொல்லு, தூரமாக தூரமா வர சொல்லு. கண்டினியூஸா வண்டி போச்சுன்னா சந்தேகம் வந்துரும்யா மாதிரி. கொஞ்சம் கேப் விட்டு வர சொல்லு, நேரா ஹார்பருக்கு போலாம். ஹார்பர் லொகேஷன் எந்த இடம் கரெக்டா? ஹார்பருக்கு எந்த இடத்துல? 10134 அந்த கப்பலுக்கு போயிடுவோம். ஓகே. ஓகே, நீங்க கொஞ்சம் கேப் விட்டு வாங்கப்பா, நீங்கெல்லாம் உள்ள ஃபுல்லாக பொருள் இருக்கு, முட்டி தட்டிட போகிறோம். ஓகே, நீ அந்த வண்டியை எடுத்துக்க, இதில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் முன்னாடி
Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. நாங்க பாத்துக்கிறோம் யா. இப்போ ஒரு மியூசிக் போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க. நல்ல மியூசிக்கில் இல்லை, வீட்டில் கூட கேட்கக்கூடிய ஐயோ டிவியில் போட்டில்ல ஆபத்தம் தான் தான். பிஜிஎம் கேத்த மாதிரியே பறக்குது அந்த வண்டி. அபியும் மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன். Thank you.
ஐயோ ஏற மாட்டேனு. மீண்டும் வகை தரும் வேதா ஒய் மேன் என்னாச்சு? அந்த தென்பாண்டி சீமையில பாட்ட யார் இது? ஸ்லோவா போகுது வண்டி. முட்டீரா போறான் ஊர் சொல்றியா? போட்டுருவோம்
மறக்கிறியே, மெதுவா திருந்திட்ட நான் நினைக்கில் நீ சிரிக்கிறியே, எட்டி நிக்கிற சிக்காத கிளி கொத்தாத கண்ணே, வளைஞ்சு நனைஞ்சு நடக்கும் ஆகார நதியே, அடுத்தாறு மாறனா தொலைஞ்ச சந்தோஷம் உனக்கு, புது ஜமீன் கோட்டை பாட்டு ப்ரோ பொண்டாட்டி எனக்கு, ஷாக்கடிக்குது ஷாக்கடிக்குது வோல்டேஜ் எனக்கு, ஹாட்டடிக்குது ஹாட்டடிக்குது லவ் இருக்கு. குஜராத் குறித்து ஒருத்தி மேல சாஞ்ச நந்தவனா, பார்த்த மர நிமிஷம் அடுதி கட்ட மரம் புதுசா வெடிச்ச பருத்தி. எப்படியோ ப்ரோ, எங்கேயா போனாலும் இந்த ட்ரக் விட மாட்டீங்க போலே. எப்படியோ ப்ரோ, வணக்கம் வாங்க. எப்படியோ ப்ரோ, ஈரோடு பக்கத்தில் தானே இருக்கீங்க? ஈரோட்டில் யாராது? ஈரோட்டில் ஒரு நம்ம சிதம்பரத்தில் இருந்த மூர்த்தி கேஃபே வந்து ஈரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். பரோட்டா கடாய் சிக்கன் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் கம்மிங் அடுத்த வாரம் வருவேன்னு நினைக்கிறேன். அந்த சைடு வரும்போது நம்ம மீட் பண்ணி பரோட்டா வினோத் நீ வாடா போலாம். ஜானாலே காசில்லே எல்லாலேயும் காசில்லே, காய்ச்சல் ஜோரம் நிறைய வருது பில்லாலங்கடிச்சில்லாலே, ஒன்றியத்தின் தப்பாலே பொன்னியும் இல்லே இப்பாலே, சாவி இப்போ திருட கையில பில்லாலங்கடிச்சில்லாலே, யாரி கோலா நடிய போட பாட்டு போட்டு விட்டாக்கா, யாரி போடும் நூறு ஜனம் சின்ன மழை வந்தாக்கா, பொய்யாரம்மா பல்லக்கா ஒதுங்கி போற கண்ணால, இறங்கி வந்து வேலை பாரு நாடு மாறு தன்னாலா, யோ நாடகம் ப்ரோ, இருங்க வச்சுக்கிறேன். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வண்டியாக கொடுத்துருந்துருக்கலாம், உருட்ட முடியல சாமி. வண்டி அங்கனங்கன முட்டிக்கிறது. சரி, எந்த இது பண்ணாலும் ஒரு லாஜிக்கல் இது உள்ளே இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் எல்லாம் ட்ரை பண்ணுறது. என்னடா விளம்பரம்
போர் அடிக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஐயோ இதில் போகுமான்னு தெரியல வண்டி. பசங்களை கொஞ்சம் ரவுண்ட்ஸில் பார்க்க சொல்லு. கண்டெய்னர் கண்டெய்னர் அந்த சைட்லாம் வந்து யார் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லு. ஆமாம் ஆமாம் போய் பாருங்க. பொருள் பொருள் இருக்குல்ல கையில், பொருளோட பார்க்க சொல்லு. ஷூட் பண்ணிட வேண்டாம். எதுக்கு மேன் ஆடுற அமைதியார்? உள்ள இருக்கிற கட்டையில உள்ள ஏத்துங்க. கட்டைய தெரியுங்களோ இல்லையோ, கட்டைய பிரிச்சு பொருளை ஏத்துங்க. அதே ஏத்திடுறேன், அதை பண்ணிடுறப்ப. ஸோ பொருளை ஏற்றிருங்க, அதையும் ஏற்றுங்க. எனக்கு ஒரு ஜேடி தனியாக ஒதுக்கி வச்சுருங்க ஒரு ஃபுல்லு. இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துட்டு. ஏன் இங்கேருந்தே ரெகுலராக கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கிடுவோம். என்னப்பா ஒரு நூறு பாட்டில், ஒரு நூறு பாட்டில், ஒரு நூறு பாட்டில் எடுத்துகிட்டு போக சொல்லு. போயிட்டு அடுத்த அப்பப்போ இங்கேருந்து, ஆமாம் அப்பப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறோம். எதுக்கு அங்கே செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அது நம்ம என்னதான் செஞ்சாலும் ஃபாரின் ஐட்டம் ஃபாரின் ஐட்டம் தான் ஐயா, இங்கேருந்து கொண்டு போகிற மாதிரி வராது. லோக்கலில் கிடைக்கிற ஐட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. சரி ஓகே, சரி அதையும் கொண்டு போயிருங்க, இதையும் கொண்டு போயிருங்க. போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பு சரியா. நான் இப்போ வரல, நான் பெரிய கப்பல் எப்போ உள்ளே இறக்க முடியும்னு சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்களே பேசஞ்சர்ஸ் பச்சைமுத்திட்ட பேசிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு என்னன்ட்டு. ஏதோ வீரபண்டி கட்ட மட்டும் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் பார்த்தேன், அதையும் பேச சொல்லு. ஓகேவா? ரைட், அது யாருன்னு நான் கேட்குறேன், நீங்கள் பாருங்க. நம்மாளுங்கதானா? ஓகே ஓகே சரி. பொருள் அங்கே போகிறது வரைக்கும் வந்து யார்கிட்டையும் உரண்ட வேணாம், எதுவும் வேண்டாம் சரியா. சைலண்ட்டாக பொருளை கொண்டு போயிடணும். இந்த இந்த அந்த மினிஸ்டரை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பொருளை எதுக்கு கொண்டு போகிறோம்னா அவங்கள்ட்ட பெருமையை காமிக்கிறதுக்காண்டி, நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்காண்டி சரியா. ஆனால் நம்ம வந்து இந்த பொருள் நம்மளுக்கு தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது காரணத்தை கொண்டோம். புரியுதா? பெருமைக்காண்டி கொண்டு போனால் கடலில் தூக்கி போட்டோம்னு சொல்லிடலாம். உசிலம்பட்டியா வச்சிருக்கீங்களா?
வறுமை எனக்கு, அதாவது நான் வரும்போது இங்கே எனக்கு விவசாயம் தான் இருக்கணுமே தவிர இங்கே பில்டிங் கில்டிங் வச்சு மாடர்னாக தாத்தாட்ட காமிச்சா நல்லா இருக்கும் சொன்னீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. இது இல்லை, இது உரக்கடை யார் நம்ம பசங்க வச்சுருக்காங்களா வெளியில் வச்சுருக்காங்களா? உரக்கடை வெளியே தான் இருக்கு இப்போதைக்கு, போய்கிட்டே இருக்கு, பொதுவாக தான் இருக்குது. சரி சரி ஓகே, பார்த்து பண்ணுங்க. சரி உங்களுக்கு வண்டி ஏதாவது போகிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, அப்போ இதை எடுத்துட்டு நாங்கள் அப்படியே ம் சரியா ஓகே பை பை. Guys, அவ்வளவு இன்னைக்கு அருப்பி ஆரம்பிக்கலாங்களா? கம்பெனி அந்த படத்தில் கேமரா இங்கே